கைஸ் மார்னிங் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாம் அவங்களோட ஜாக்கெட் போட்டு ரெடி ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் எங்கள் பஸ் எங்களுக்கு வந்து பஸ் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க, அதனால அதை ஏறிட்டு தான் நான் அவங்கள எல்லாரும் பார்க்க முடியும். கைஸ் ஏசி பஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா விண்டோ எவ்வளோ பெருசாக இருக்கு. போயிட்டே இருக்கோம், எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம். அது ஒன்று மட்டும்தான் கிளியராக தெரியும். அர்ஜு என் கூட மட்டும்தான் இருக்கார். போயிட்டே இருக்கலாம். கைஸ் ஃபுல்லாக பச்சை பசைன்னு தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் மரம் மரமாக தான் தெரியுது. ஆக்சுவலி இந்தியா கேட் வரும், நான் வந்து பார்லிமெண்ட் ராஷ்டிரபதி பவன் பார்த்தோம், பட் எனக்கு அந்த சைடு இருக்கிறதுனால என்னால் சரியாக எடுக்க முடியல. ஹோப்ஃபுல்லி ரிட்டர்ன் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நைட் காட்டினா பட் இருந்தாலும் காலையில் உங்களுக்கு காட்டுறது நல்லது. ப்ளஸ் இங்கே இருக்கிற எல்லா பஸ்ஸுமே, இப்போது இருக்கிற எல்லா மோஸ்ட் ஆஃப் த பஸ்ஸஸ் வந்து ஏசி பஸ்ஸஸ் தான். நார்மல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் சரி என்ன சரி எல்லாமே ஏசி பஸ்ஸாக தான் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது பார்க்க. கேஸ் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த காந்திஜி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி. சார் பார்க்கலாம், காந்திஜி முன்னாடி நடந்து போகிற மாதிரி. இல்லை இந்த ஸ்டாச்சுக்கு பேர் ஆக்சுவலி எதுவும் சொல்லுவாங்க தெரியல, பேர் மூப்பெல்லாம் நான் காட்டுவேன். நான் சொன்னது ரொம்ப பிஸியான டேஸில் இருக்கும்ல மண்டே. ஆக்சுவலி இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி டேட் வந்து 17th of October, சாரி. பார்த்தீங்களா ஆக்சுவலி பிளர் ஆகிடுச்சு, எல்லாம் நின்றுருக்காங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் யாருன்னு சத்தியமாக தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பின்னாடி தெரியும். ஓகே வயஸ் பாருங்கள், எத்தனை பிரிட்ஜு பாருங்கள். பிரிட்ஜுக்கு மேலே பிரிட்ஜு, கீழே பிரிட்ஜு, பிரிட்ஜு கீழே பிரிட்ஜு. இப்போ நாங்கள் பிரிட்ஜு கீழே தான் வந்திருக்கோம். ஆமாம், இது மெட்ரோ பிரிட்ஜு, அது மெயின் பிரிட்ஜு. சொல்லி வாய மூடல. இப்போ நாங்கள் மாட்டிக்கிட்டோம் டிராஃபிக்கில், ஒன் செகண்ட் வெயிட் பண்ணாங்க. அப்படியே நான் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்களா. நான் என்னோடய ஃபோனில் வீடியோ எடுத்துறேன் முன்னாடி போய். சரி ஓகே, முன்னாடிலாம் போக வேண்டாம், அப்புறமா இருக்கு. ஓகே, ஸோ போ, எப்படியோ லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ராஃபிக்கே ஒரு போயிட்டு அப்படியே வந்துடுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சப்வே மாதிரி, ஒரு சின்ன சப்வே மாதிரி இருந்துச்சு, அது காட்டணும்னு வச்சேன். வேறு எதுவும் இல்லை, போய்கொண்டே இருக்கலாம். இப்போதான் டிராஃபிக் முடிஞ்சது. கைஸ் நம்ம கையில் தான் சென்னை ரீஜன் ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம தான் எல்லோரும் லீட் பண்ணிட்டு போகணும். ஸோ ஓகே கைஸ், இங்கே நியர்லி ஒரு 1.5 hours சும்மா உட்காந்துருக்கோம். நாங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை, இன்னும் ஒன்றுமே பண்ணிடல. சீஃப் கெஸ்ட் வந்தாங்களான்னு கூட தெரில. சக்தி இங்கே பாருங்கள், சக்தி வந்து ஆர்ச்சரி சும்மா சீன் போடுறாப்புல. அவர் வந்து ஆர்ச்சரிக்கு வந்து வந்திருக்காரு, இதே தான் அப்பத்துலேருந்து சொல்லிருக்கான். ஏந்திரடா கெர பாய்ஸ். ஆக்சுவலி கைஸ் ஆக்சுவலி இதை வந்து பறக்க விட போகிறாங்களாம், ஹீலியம் பலூனு. சீஃப் கெஸ்ட் வந்து பறக்க விட போகிறாங்களாம். For all of you, may I request Chief Guest Sir to kindly approach
for these. So guys, இப்போ தான் ஸ்கூல்ல ஈவினிங் லஞ்ச் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. மொத்தம்தான் ஸோ கைஸ் இன்றைக்கி அக்டோபர் 16th. இந்த பசங்கள்லாம் இப்போது இதோ இவனுக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போது ஸ்கூலே காலியாக இருக்குது. அக்டோபர் 17th.